Hello, welcome to Sav Cooking. இன்னைக்கு நாம சிம்பிளா வீட்லயே சுவையான மீன் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீன் துண்டுகளோட கொஞ்சம் மீன் குழம்பு, 1 முட்டை, உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 4 பொடிசா நறுக்கியது, கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கியது. ஃபஸ்ட்டு மீனில் இருக்கிற முள்ளையும் தோலையும் எடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் மீனை பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்படி கொஞ்சம் பெருசாவே பீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸ் பண்ணுறப்ப உடஞ்சிரும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதோட நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாயை சேர்த்துட்டு உப்பு, மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மீன் குழம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப மீன் குழம்ப சேர்த்துக்கலாம். இது ஆம்லேட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக மீன் துண்டுகளை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் மீன் துண்டுகள் உடஞ்சிரும். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயை நடுவுலையும் 1 ஸ்பூன் எண்ணெயை தோசைக்கல்லை சுற்றி ஊற்றலாம். ஃப்ளேமை சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். இப்போ மீன் ஆம்லெட் மிக்ஸை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடியில் நல்லா வெந்த பிறகு தோசை கரண்டியை வச்சு ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு தடவை ஃப்ளிப் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்த பிறகு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடான சுவையான மீன் ஆம்லேட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.